அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி எனக்கு தங்கள் மத்தியில் மனைவியின் கடமைகள் எனும் தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் சமுதாயம் பெருகியிருப்பதை நாம் காண்கின்றோம் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவனாகவே இருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனுடைய மன நிம்மதியையும் நெருக்கடியையும் தீர்மானிப்பதில் குடும்பம் பெரும் பங்கு வகிக்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நிம்மதிக்காக நிம்மதி வேண்டும் என்று பொருளாதாரத்தை தேடிச் செல்பவர்களை நாம் பார்க்கின்றோம் நிம்மதி கிடைக்கின்றதா என்று பார்த்தால் நிம்மதி கிடைப்பதில்லை எவ்வளவு கோடி செலவழித்தாலும் நிம்மதி என்ற விஷயம் அவனுக்கு கிடைப்பதில்லை நிம்மதி என்பது பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெல்ல தெளிவாக கூறி காட்டுகின்றது ஒரு குடும்ப அமைப்பால் மட்டுமே கணவன் மனைவி என்ற உறவால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று அல்லா திருமறை குரானிலே தெல்ல தெளிவாக கூறி காட்டுகின்றான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரிபூரண மார்க்கம் வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லி கொடுத்து கொள்ளாமல் ஒரு மனிதன் மற்ற மனிதனிடம் எப்படி பழக வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அனைத்தையும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனைவி என்பவள் ஒரு குடும்பத்தின் அங்கமாக திகழ்கின்றாள் அப்படிப்பட்ட மனைவி தன்னுடைய கணவனுக்கு என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக வலியுறுத்துகின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் மற்ற மதங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மற்ற மதங்களிலே கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் மறுமணம் செய்யக்கூடாது கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று இப்படியெல்லாம் பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற ஒரு சித்தாந்தத்தை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று மேற்கத்திய நாடுகளில் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு சுதந்திரம் என்ற பேரிலே அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் காலையில் திருமணம் முடித்தால் மாலையில் டைவர் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதுவும் கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த மரியாதை கணவன் மனைவி என்ற உறவு எப்படிப்பட்டது என்பதை கூட அறியாமல் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் சுதந்திரம் என்ற பெயராலே தன்னை வந்து ஒரு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி அவங்க வந்து என்ன பண்றாங்க ஃபீல் பண்றாங்க ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கின்றது பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அது போல அவர்களுக்கு கடமைகளும் இருக்கின்றது என்று முக்கியத்துவம் படுத்தி இஸ்லாம் பெண்களுக்கு அவர்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்களுக்கு உரிமையும் கொடுத்து கடமையும் கொடுத்து முக்கியத்துவப்படுத்தி இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்ற மதங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மற்ற மதங்கள் எப்படி இருக்கின்றது பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பது போல எப்படி இருக்கின்றார்கள் அவர்களை அடிமைப்படுத்துபவர்களாக நாம் பார்க்கின்றோம் மேற்கத்திய நாடுகளில் நம்ம எப்படி பார்க்குறோம் சுதந்திரம் என்ற பெயரால் ஃப்ரீயா விட்டு அவர்களை நாசத்தின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கின்றோம் ஆனால் இஸ்லாம் மட்டும் எப்படி இருக்கின்றது இவை இரண்டிற்கும் மத்தியில் பெண்கள் வந்து தன்னுடைய கணவனுக்கு என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்பதை அழகான முறையில் நமக்கு எடுத்து கூறுகின்றது அப்போ இந்த அளவுக்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கின்றது இந்த கடமைகளை எவ்வாறு சரிவர செய்ய வேண்டும் அந்த கடமைகளை செய்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகின்றது பெண்களுக்கு உரிமைகளை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வழங்குகின்றது கணவனை தேர்வு செய்யக்கூடிய உரிமை பணக்கொடைகளை நாம் சொல்லக்கூடிய உரிமை அதே போல சொத்துரிமை கல்வி உரிமை இது போன்று நிறைய உரிமைகளை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கொடுத்தாலும் நம்முடைய கடமைகளும் நாம் சரிவர செய்ய வேண்டும் செவ்வனே நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தருகின்றது இதன் அடிப்படையிலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் வெற்றி பெற்றவர்களாக நாம் ஆக முடியும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் முகமது நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராகவும் அதே போன்று ஒரு போர் தளபதியாகவும் இன்னும் தகுதிகளை சந்திக்க கூடியவராக முகமது நபி சல்லாஹூ அலைய் வசல்லாம் அவர்கள் இருந்தார்கள் இருந்த போதிலும் முகமது நபி சொல்லாம் அலிவல்லாம் எப்படி இருந்திருக்காங்க குடும்ப தலைவராக குடும்பத்தை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் மனைவி வந்து தன்னுடைய கணவனுக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் உறப்புலானமே தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று தெளிவாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எடுத்து கூறுகின்றது ஆடை என்பது என்ன ஒரு நம்முடைய கண்ணியத்தை மறைக்கக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கின்றது அந்த ஆடையை பொறுத்த மாட்டிலும் கணவன் தன்னுடைய மனைவியுடைய இஸ்ஸத்தை பாதுகாக்கக்கூடியவராக கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியவராக மனைவி தன்னுடைய கணவனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருவருக்குமே அல்லாஹ் தெளிவான முறையில் கட்டளையிடுகின்றான் நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று தெளிவுபடுத்துகின்றான் அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அந்த திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் குரான் வசனத்துல சொல்றான் அதாவது இவர்கள் உங்களிடம் பலமான ஒரு உடன்படிக்கையை எடுத்துள்ளார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அப்போ இந்த அளவுக்கு இந்த திருமண ஒப்பந்தத்தை திருமண வாழ்க்கை முறையை இஸ்லாம் தெளிவாக எடுத்து கூறுகின்றது இப்படி இருக்கும்போது அல்லாஹ் ரபுலாலே தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான் அன்புசிக்கும் இலைஹா உங்களிலிருந்தே உங்கள் மனைவியரை படைத்திருப்பது அவனது சான்றுகளில் ஒன்று அவளிடமிருந்து நீ நிம்மதி பெறுவதற்காக உங்களை நாம் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தெல்ல தெளிவாக கூறி காட்டுகின்றான் அப்போ அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த அளவுக்கு தெளிவான முறையிலே அந்த நிம்மதி என்ற இடம் எப்படி இருக்கு யார்கிட்ட பெற முடியும் மனைவி கிட்ட தான் பெற முடியும் என்பதை தெல்ல தெளிவாக இந்த வசனத்திலே கூறி காட்டுகின்றான் அப்போது ஒரு மனைவி வந்து தன்னுடைய கணவனுக்கு எப்படியெல்லாம் கட்டுப்பட வேண்டும் எப்படி அவனுடைய அவனுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெல்ல தெளிவாக கூறிக்காட்டுகின்றது ஒரு கணவனுடைய இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி அவர்களுக்கு கை கொடுத்து நாம் உதவக்கூடியவர்களாக பணிவிடை செய்பவர்களாக கடமைகள் செய்பவர்களாக மனைவிமார்கள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது அதேபோல போல கணவனுக்கு சில நேரங்களில் அறிவுரை சொல்பவர்களாக மனைவி இருக்க வேண்டும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடியவர்களாக மனைவிமார்கள் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெல்ல தெளிவாக கூறுகின்றது ஒரு நகைச்சுவையாக உலகத்தில் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு மனிதன் என்ன பண்ணான் அப்படின்னாக்கா கபர் அருகில உட்காந்துட்டு நீ ஏன் செத்த நீ ஏன் செத்த அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருந்தானா ரொம்ப சவுண்டாக அழுதுட்டு இருந்தானான் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொன்னாங்களா ஏன்ப்பா இந்த அளவுக்கு கழுவுறேன் அப்படி யார் மவுத் ஆயிட்டாங்க இந்த அளவுக்கு கழுவுறீன் அப்படின்ட்டு கேட்கும்போது அப்போ அந்த மனிதர் சொன்னாங்களா அதாவது இவர்தான் என்னுடைய மனைவியுடைய முதல் கணவர் இவர் விட்டுட்டு போயிட்டதால் என் மனைவி என்ன ரொம்ப தொல்லைப்படுத்துறா அப்படின்ட்டு சொன்னாராம் அப்போ அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இப்போ மனைவி என்பவள் தொல்லை தருபவளாக கணவனுக்கு கஷ்டத்தை தருபவளாக இருக்கக்கூடாது மனைவி வந்து கணவனுக்கு எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் நிம்மதி தரக்கூடியவளாக அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது அப்போது அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒரு மனைவி என்பவள் தன்னுடைய கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படணும் என்பதை திருக்குரான் வசனம் மூலமாக தெளிவாக விளக்கி காட்டிருக்கின்றான் எப்படி என்று சொன்னால் அதாவது ஆண்கள் தான் பெண்களை நிர்வகம் செய்பவர்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கட்டுப்பட்டு நடக்கிறோம் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதற்கு கீழ் உள்ளவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஒரு நிர்வாகத்துக்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கட்டுப்பட்டு நடக்கிறோம் அப்போ கணவன் என்பவன் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தலைவனாக இருக்கின்றான் அப்போ அப்படிப்பட்டவனுக்கு அவன் கையில் நிர்வாகம் இருப்பதனால் நாம் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளை இடுகின்றது அதே போன்று அடுத்ததாக சொல்லும் போது பிமாஹும் சிலரை விட நான் சிலரை என்ன பண்ணியிருக்கிறேன் உயர்த்தி வச்சுருக்கிறேன் சிறப்பிச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லும் போது ஆண்களுடைய அந்த வலிமையை பற்றி இந்த குரான் வசனத்தில் காட்டுறான் எடுத்துக்காட்டுறான் என்னது அதாவது மனைவியை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாக்கா ஆண்களை விட அந்த கணவனை விட மனைவிக்கு சக்தி குறைவுதான் ஆண்களுக்கு தான் வலிமை அதிகம் அதற்கடுத்ததாக சொல்லும்போது இந்த ஆண்களுக்கு அதாவது கணவன்மார்களுக்கு நாம் ஏன் கட்டுப்பட வேண்டும் என்று அதுக்கு அடுத்ததாக சொல்லும்போது போது அல்ல ஏன் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுக்காக செலவழிக்கின்றார்கள் ஆன என்ன பண்ணுறா வெளியில் போயிட்டு தன்னுடைய உழைப்பால் பொருளாதாரத்தை திரட்டிட்டு வந்து தன்னுடைய மனைவி மக்கள் தாய் தந்தை அவருடைய சகோதரன் சகோதரி என்று எல்லாருக்குமே என்ன பண்ணுறான் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்ப இந்த ரெண்டு விஷயம் ஒன்று ஆண்கள் வந்து வலிமை பெற்றவர்கள் இன்னொன்று என்னவென்று சொன்னால் பொருளாதாரம் அப்ப இந்த இரண்டு விஷயத்திலுமே ஆண்களை வந்து எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான் உயர்த்தி இருக்கின்றான் அதனால ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றான் அதற்கடுத்ததாக நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக கூறி காட்டுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் கட்டுப்படுவதனுடைய உச்ச கட்டத்தை நம்முடைய இஸ்லாம் நமக்கு கூறி காட்டுகின்றது அதாவது சஸ்தா என்பது சிரம் பணிவது என்பது அல்லாஹ் ஒருத்தவனுக்கு மட்டுந்தான் செய்யணும் வேற யாருக்குமே நம்முடைய தலையை நம்ம வந்து சாய்க்க கூடாது ஆனால் நபிகள் நாயகம் செல்லாமலை சம்பவம் என்ன சொல்றாங்க அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பணிபவனாக இருந்தால் எப்படி நான் யாருக்கு கட்டளையிட்டிருப்பேன் சிரம் பணிவது அல்லாஹுக்கு மட்டும்தான் அல்லாவை தவிர்த்து வேற யாருக்குமே சஸ்தா பண்ணக்கூடாது இதுதான் இஸ்லாத்துடைய தார்மீக மந்திரம் இருந்தாலும் சிரம் பணிவதாக நான் கட்டளையிட்டிருந்தால் யாருக்கு கட்டளையிட்டிருப்பேன் ஒரு பெண்ணுக்கு கட்டளையிட்டிருப்பேன் எப்படி கட்டளையிட்டிருப்பேன் அலி சௌஜிஹா அவளுடைய கணவருக்கு கட்டுப்படும்படி நான் கூறியிருப்பேன் என்று கணவனுக்கு கட்டுப்படுவதை பற்றி நபிகள் நாயகம் செல்லலா அலிசல்லாம் அவர்கள் இந்த அளவுக்கு விலக்கி காட்டியிருக்கின்றார்கள் அதற்கடுத்ததாக இந்த உலகத்திலே மனிதன் சேமிக்கக்கூடிய செல்வங்களிலே மிக உயர்ந்த செல்வம் சிறந்த பொக்கிஷம் எது தெரியுமா நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்ட்டு நபிகள் நாயகம் செல்லாலிசம் சொல்றாங்க அலா ஒகுபிருக்கி மா எக்னிசுல் மர இந்த உலகத்திலே மனிதன் சேமிக்கக்கூடிய செல்வங்களிலே சிறந்த செல்வம் எதுன்னு அவங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்ட்டு கேட்டுட்டு சொல்கிறாங்க அல் மர் அது நல்ல மனைவி எந்த ஒரு ஆண் நல்ல மனைவியை பெறுகின்றானோ அவன் வந்து மிக சிறந்த பாக்கியமுடையவனாக இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் சலாலை சமங்க சொல்றாங்க படிப்பு வந்து ஒரு அந்தஸ்தா நம்ம வந்து பார்க்க கூடாது படிப்பு ஒரு பொக்கிஷமா பார்க்கப்படக்கூடாது அதே போல நம்முடைய அந்த அந்தஸ்து பொக்கிஷமாக பார்க்கப்படக்கூடாது நம்முடைய வசதி வாய்ப்பு பொக்கிஷமாக பார்க்கப்படக்கூடாது மாறாக யார் நல்ல மனைவியை பெற்றிருக்கின்றாரோ அவர்தான் பாக்கியமுடையவன் அவன்தான் சிறந்த ஆண்மகன் அப்படி என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலை வசல்லம் அவர்கள் தெளிவாக எடுத்து கூறுகின்றார்கள் அப்போ நல்ல மனைவியாக நாம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு என்ன பண்ணுகின்றது வலியுறுத்துகின்றது அவளுடைய கணவன் அவளை பார்த்தாள் அவள் என்ன செய்வாள் மகிழ்விப்பாள் என்று நபிகள் நாயகம் சிலாலிசம் அவங்க நல்ல மனைவிக்கான சர்டிபிகேட்ட சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு ஆண்கள் என்ன பண்றாங்க பொருளாதாரம் திரட்டுவதற்காக தன்னுடைய உடல் உழைப்பை இந்த பொருளாதாரத்தின் பக்கம் செலுத்துகின்றார்கள் வெளியில போயிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு சொன்னா வரும்போது மனைவிமார்கள் எப்படி இருக்க வேண்டும் தன்னுடைய கணவனுக்கு கடமை செய்யக்கூடிய அந்த மனைவி அவரை நல்ல முறையிலே மகிழ்விப்பவளாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறி காட்டுகின்றது அழகான முறையிலே அலங்கரித்து கொண்டு அந்த கணவன் நம்மை பார்த்தவுடன் அவனுக்கு சந்தோஷமும் ஆசையும் வர வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது ஆனால் இன்னைக்கு பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள் தன்னுடைய கணவன் வீட்டில் இருந்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி அழுக்கு நைட்டியோடையே சுற்றிட்டு இருக்கிறது அதே போல் தலையை வாராமல் தலையை பரட்டை தலை போல விட்டு விட்டு என்ன பண்ணுறது சுற்றிட்டு இருக்கிறது அப்போ நல்ல மனைவி எப்படி இருக்கணும் தன்னுடைய கணவன் கண்ட உடனேயே மகிழ்விப்பாள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது ஆனால் நம்முடைய பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் வேறு இடங்களுக்கு போனாங்கன்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்கோ நம்ம போனோம்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை அழகான முறையில் அலங்கரித்துக்கொண்டு கணவனே சந்தேகப்பட்டு பார்க்கும்படியா இது நம்ம மனைவி தானா அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அலங்காரம் நகைகளாக இருக்கட்டும் ஆடைகளாக இருக்கட்டும் மீன் ஆடைகள் லிப்ஸ்டிக் மேக்கப்பு எல்லாமே இருக்கும் தன்னுடைய கணவனே சந்தேகப்பட்டு பார்ப்பான் நம்ம மனைவி தானா இது அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி இன்னைக்குரிய மனைவிமார்கள் இருக்கிறாங்க ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது தன்னுடைய கணவன் முன் அழகாக அலங்கரித்து கொண்டு இருக்க வேண்டும் நாயகம் சதாலிசம் அவங்களும் அதான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தபுக் போருக்கு போயிட்டு வந்த ஜாபிரல் இல்லாம அவங்க கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் மதினாவுக்கு வந்த கையோட உங்க குடும்பத்துக்கிட்ட போகாதீங்க ஏன்ட்டு சொன்னால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தன்னுடைய தலை வாரி கொள்ளாமல் இருந்தால் தலை வாரி அவர்கள் தங்களை அலங்கரித்து கொள்ளட்டும் அது வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கிட்ட போகாதீங்க நீங்கள் வரக்கூடிய செய்தியை அவர்களுக்கு அறிவிச்சிடுங்க அப்படின்ட்டு நபிகள்நாயகம் செல்லாம் அலையாம அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு தன்னுடைய கணவன் வந்து பார்த்தோன்னே மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல மனைவியாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லா அலையாம அவங்க நல்ல மனைவிக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க தான் பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கு நிறைய பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் கணவன் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது அதிகமான டென்ஷனோடு வருவாங்க ஏதாவது அவங்களுடைய முதலாளிகளுடைய அந்த ஏற்றுக்கும் பேச்சுக்கும் ஆட்பட்டு மன உளைச்சலோட ரொம்ப அசதியாக வருவாங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்த உடனே என்ன பண்ணுவாங்க இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்களாக அவர்களை புரிந்து கொள்ளாதவர்களாக எப்படி சொல்லுவாங்க இருக்கக்கூடிய மனைவிமார்களை பார்க்குறோம் அதே போல அந்த கணவன்கிட்ட வந்து உங்கள் அம்மா இன்னைக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா உங்க அக்கா என்ன செஞ்சாங்க தெரியுமா உன் பிள்ளை என்ன செஞ்சான் தெரியுமா அப்படின்ட்டு வந்த உடனேயே கம்ப்ளைண்ட்டு வந்த உடனேயே கணவனுக்கு டென்ஷன் பண்றது வந்த உடனே நம்ம எப்படி இருக்கணும் மகிழ்விக்க கூடியவளாக இருக்க வேண்டும் அதே போன்று அல்லா குரானில் சொல்றான் லீத்தஸ் குனோ ஹா அவளிடம்தான் உனக்கு நிம்மதி இருக்கின்றது இதெல்லாம் சான்று என்று கூறி காட்டுகின்றான் ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கின்றார்கள் பல மனைவிமார்கள் தன்னுடைய கணவன்கிட்ட வந்ததும் வராததுமாக கம்ப்ளைண்ட்டுகளை சொல்லி அவர்களை டென்ஷன் படுத்துறது இப்படியா மனைவி இருக்க வேண்டும் ஒரு நல்ல மனைவிக்குரிய அடையாளம் இதுவா இது கிடையாது இப்படி இருக்கக்கூடாது இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது நல்ல மனைவியானவள் இப்படி இருக்கக்கூடாதுப்பா என்ன பண்ணணும் அவளை வந்து மகிழ்விக்கக்கூடியவளாக இருக்கணும் நிம்மதி கொடுக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன பண்ணுது கற்று கொடுக்குது உலகத்தில் நம்ம வந்து ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம் என்னென்னாக்கா மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தன்னுடைய கணவர் உட்காந்துட்டுருக்குறாங்க அந்த கணவர் எப்போதுமே தன்னுடைய மனைவி போகும்போது பார்த்து கண்ணாடி எடுத்து மாட்டுவாராம் ஏங்க எப்பவுமே சாதாரணமாக வச்சுட்ருக்கீங்க கண்ணாடி நான் வரும்போது பார்த்து நீங்கள் எடுத்து மாட்டுறீங்களே அப்படின்ட்டு சொல்லும்போது அப்போ அவர் சொல்லுவாரா அதாவது டாக்டர் சொன்னார் தலைவலி வந்துச்சுன்னா எடுத்து மாட்டிக்கோ கண்ணாடியேன்னு அப்படின்னு சொன்னாரா அப்போ அந்த அளவுக்கு மனைவி என்பவள் தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்பவளாக அனுசரிப்பவளாக சந்தோஷத்தை கொடுப்பவளாக கணவனுடைய மனநிலையை புரிந்து கொள்பவளாக இருக்க வேண்டும் அவருக்கு வந்து தலைவலியை ஏற்படுத்தக்கூடியவளாக இருக்கக்கூடாது அப்போது நபிகள்நாயகம் சல்லா அலையாமாவுங்களுடைய காலத்தில் நபிகள்நாயகம் சல்லாஹ் இஸ்லாமங்களுக்கு வகி இறங்குது முதல் முதலாக வகி இறங்குது ஜிப்ரீல் அலி இஸ்லாமா அவங்க கிட்ட இருந்து வகி இறங்கும் போது அவர்கள் இருக்க கட்டி அணைத்து தூரத்தில் அழக்கூடிய முதல் ஐந்து வசனத்தை நபிகள்நாயகம் சல்லாஹி கற்றுத் கற்றுத்தராங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க பயந்து நடுங்கியவர்களாக தன்னுடைய மனைவி கிட்ட வராங்க மனைவி கிட்ட வந்த உடனே ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா உலக செல்லம் அவங்க சொல்கிறாங்க அப்போ கத்திஜ நாயகி சொல்கிறாங்க கல்லா வல்லாஹி மாய குசி கல்லாஹு ஆபதா அல்லாவின் மீது ஆணையாக அல்லா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் இன்னக்கல தசிலு ரஹீம் நீங்கள் உறவினர்களை பேணி வாழ்கின்றீர்கள் ஒ தஹ்மிலுல் கல்ல அதாவது உண்மைக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க கை கொடுக்கிறீங்க அதே போலும் கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் உதவுகின்றீர்கள் விருந்தாளியை சோதனையில் ஆட்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் இவ்வளவு நற்காரியங்களும் செய்யும் போது உங்களை எப்படி அல்ல கைவிடுவான் நிச்சயமா கைவிட மாட்டான் என்று கத்தியஜார்கள் எல்லா அவங்க என்ன பண்றாங்க இந்த அளவுக்கு தன்னுடைய கணவனுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த கணவனுக்கு அழகான முறையில் ஆறுதல் அளிக்கக்கூடியவர்களாக கத்திஜா நாயகியவர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்பதை சற்று சிந்திச்சு பாருங்க அப்போ நம்முடைய கணவன்மார்கள் வெளியிலிருந்து எந்த விதமான டென்ஷனில் வராங்களோ எந்த ஒரு அசதியில் வராங்களோ எந்த ஒரு சுமைகளோடு வராங்களோ அதாவது ஒரு குழப்பவாரிகள் செய்யக்கூடிய அந்த ஃபித்னாவுக்கும் அது மாதிரியான ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய மனிதராகவும் இருக்கலாம் வந்தவொடனே அவங்களுடைய முகத்தை பார்க்கணும் பார்த்தவொடனே அவர் எந்த கஷ்டத்தில் இருக்கிறாரு என்பதை புரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களை வந்து அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது ஒன்றும் இல்லை ஒரு முறை ஐஷா நாயகி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க தன்னுடைய பால்குடி சகோதரர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ரசூல்லாவுக்கு வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க ரசூல்லா முறைச்சி பார்க்கும்போது ரோஷமாக ஐஷா நாயகி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ வந்து நம்மளை வந்து ரசூல்லா அது மாதிரி பார்க்குறாங்க என்னென்னு தெரியலையே அப்படின்ட்டு உடனே போகிறாங்க யாரா சொல்லா இவர் என்னுடைய பால்குடி சகோதரர் அதனால தான் இவர்கிட்ட என்ன பண்ணுறேன் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே நபிகள் நாயகம் சில அவங்க சொல்கிறாங்க யார் உங்களுடைய பால்குடி சகோதரர் என்பதை சரியாக நீ தெரிந்து கொண்டு பேசு அப்படின்றாங்க கணவருடைய அந்த முகம் வந்து அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆனதால நம்முடைய கணவன் வந்து ஏதோ ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க என்பதை புரிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க தன்னுடைய கணவர்கிட்ட போய் கேட்கக்கூடியவராக நாயகி அவங்க இருந்தாங்க அப்போ நம்முடைய கணவரும் வெளியிலிருந்து வரும்போது எந்தவித ஒரு கவலையோட எந்த கஷ்டத்தோட எந்த மன உளைச்சலோட வராங்க என்பதை அறிந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அவர்களை வந்து அனுசரிக்கக்கூடிய மனைவியாக நல்ல மனைவியாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது அப்போ கத்திஜா நாயகி அவர்கள் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லாமல் இஸ்லாம் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க பாருங்க

பெற்றுக்கொள்வதற்கு கத்திஜான நாயகி அவங்க வந்து ஒரு உறுதுணையாக இருந்தாங்க அவங்களுடைய செல்வத்தை வைத்து அவர்கள் என்ன பண்ணாங்க தன்னுடைய கணவருக்கு உதவக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ இப்படிப்பட்ட பெண்ணுக்கு இந்த கத்திஜா நாயகி அவர்கள் அந்த காலத்தில் அல்லாஹால ஒரு நச்செய்தி கூறப்பட்டு அனுப்பப்படுது என்று சொன்னால் முத்தாலான மாளிகை கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்போ மனைவி வந்து தன்னுடைய கணவனுக்கு என்னென்ன கடமை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது அதுக்கெஞ்சு கணவன் என்ன சொன்னாலும் கட்டுப்படணும் கணவனுடைய பேச்சை மதித்து வாழணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லலை அதே போல் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னாலும் மார்க்கத்திற்கு முரணான விஷயத்தில் கணவன் கட்டளையிட்டான் என்று சொன்னால் அந்த விஷயத்துக்கு நாம் ஒருபோதும் கட்டுப்படக்கூடாது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நிறைய கணவன்மார்கள் எப்படி இருப்பாங்க அண்ணன் பையனுக்கு வரதட்சணை திருமணம் செய்வாங்க அதுக்கு வான்ட்டு அழைப்பாங்க கத்தம் ஃபாத்தியாவுக்கு வான்ட்டு அழைப்பாங்க மீலாது விழா செய்யலாம் மௌலுது விழா செய்யலாம் இப்படின்ட்டு சொல்லி நிறைய அனாச்சாரமான விஷயங்களுக்கும் விதத்தான விஷயங்களுக்கும் அழைத்தார்கள் என்று சொன்னால் அப்போ மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தில் நம்முடைய கணவர் நமக்கு வந்து அழைக்கிறார்கள் என்று சொன்னால் கணவனுக்கு கட்டுப்படணுமான்னு பார்த்தா கிடையாது கணவனுக்கு கட்டுப்படும்படி இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டலை அப்போ அல்லாஹு ரபுல் தன்னுடைய திருமறையில் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு முன்னுதாரணமாக ஒரு பெண்மணியை கூறி காட்டுகின்றான் யார் தெரியுமா நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமே என்ன பண்றா முன்னுதாரணமாக காட்டுகின்றான் எதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அவருடைய கணவன் தான் தான் இறைவன் என்று ஆணவம் கொண்டு கர்வம் கொண்டு இருந்தான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த ஓரிட கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா ஆசியா அலி இஸ்லாம் அவங்க என்ன பண்றாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க அப்போ கணவனுக்கு அந்த விஷயத்தில் அவங்க கட்டுப்பட்டாங்களா கட்டுப்படல இப்போ மார்கத்துக்கு முரணான விஷயத்துல நம்முடைய கணவன் நமக்கு ஒரு தர்காவுக்கு வா இல்லை ஒரு அனாச்சாரமான ஒரு விஷயத்துக்கு வா நம்ம தர்காவுக்கு போகலாம் நம்ம வந்து மௌலுது விழாவுக்கு போயிட்டு வரலாம் நம்ம ஃபாத்தியாவுக்கு போயிட்டு வரலாம் என்று அழைத்தார்கள் என்று சொன்னால் அந்த விஷயங்களில் நாம் வந்து மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தில் கணவன் என்ன கட்டளையிட்டாலும் அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பவர்களாக இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது

என்னுடைய இறைவன் அல்லா மட்டும்தான் நீ எனக்கு வந்து படைச்ச இறைவன் கிடையாது நீ வந்து இறைவன் ஆகவே முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க புறக்கணிப்பவர்களாக அதற்கு கட்டுப்படாதவர்களாக இருந்தார்கள் இறைவா இந்த உலகத்துல ஃப்ரௌனுடைய சித்தரவதையில இருந்தும் அவனுடைய கூட்டத்தாரிடமிருந்து ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள்ல இருந்தும் என்னை காத்தருள்வாயாக மறுமையில் எனக்கு வந்து சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டி கொடு எனக்கு இந்த உலக வீடு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியாக ஆசியாலை இஸ்லாம் அவங்க இருந்தாங்க அப்போது நம்பிக்கை கொண்ட பெண்மணிகளுக்கு முன்னுதாரணமாக ஆசியா அலை இஸ்லாம் அவங்கள வந்து அல்லாஹ் குரான்ல சொல்றான்னா சும்மா சொல்லலை நம்முடைய சமுதாய மக்கள் படிப்பினை பெற வேண்டும் அப்போது பெண்களுக்கு இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு வசனத்தில் இறைவன் சொல்லக்கூடிய இந்த வரலாற்றில் மிக பெரிய படிப்பினை என்பது இருக்குது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அதற்கடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் கட்டுப்படுற விஷயத்தில் குரான் ஹதீஸுக்கு உட்பட்ட விஷயங்களில் கணவன் நமக்கு ஏவுகின்றான் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கூறி காட்டுகின்றது நாயகம் நபிகள்நநாயகம் அவங்களுடைய காலத்தில் ஒரு நபித்தோடர் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அவருக்கு ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தை ஒட்டி இன்னொருத்தவங்களுடைய ஒரு மரம் இருக்கின்றது அப்போது நபிகள் நாயகம் சல்லாஹங்கிட்ட சொல்கிறாங்க இந்த தோட்டத்தை ஒட்டி இருக்கிற இந்த மரத்தையும் இவங்க கொடுத்தாங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் சுற்றுச்சுவரை அமைச்சிப்பேன் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேட்டு வாங்கி தாங்குற சுல்லா அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை சொல்கிறாங்க கோரிக்கை வச்ச உடனே நபிகள் நாயகம் சதாசம் அவங்களும் அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க இது மாதிரி அவங்களுடைய தோட்டத்தை ஒட்டி ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை நீ என்ன பண்ணே கொடுத்துடுப்பா நீ கொடுத்தனா மறுமையில் உனக்கு ஒரு மாளிகை எல்லாம் என்ன பண்ணுவான் கொடுப்பான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை வந்து மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதை ஏத்துக்கல ரசூலா சொன்ன விஷயத்த அப்போ அபு தஹ்தார் அலி எல்லாம் அவங்க வந்து இருக்கிறாங்க அதை கேட்டுக்கொண்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த மனிதர்கிட்ட என்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் தான் அவருக்குரிய வாழ்க்கை வசதிகள் பாத்திர பண்டங்கள் அனைத்து விதமான சகல வசதியும் அந்த தோட்டத்தில் தான் இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டுன்னா தன்னுடைய அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க தோட்டத்தை நீ எடுத்துக்கோ இந்த தோட்டத்தை நீ எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ண அப்படின்னாக்கா அந்த மரத்தை நீ விட்டு கொடுத்துடு அப்படின்றாங்க அந்த மனிதரும் பேராசை பிடிச்ச மாதிரி அந்த தோட்டத்தை எடுத்துட்டு ம மரத்தை கொடுத்துட்றாங்க ஆனால் ரசூல் அகட்டம் மறுத்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னாக்கா அபு தஹர் அலி இல்ல அவங்க வந்து நபிகள்நாயகம் சல்லாஹல்லம் அவங்ககிட்ட போய் இது மாதிரி அவங்க ஒருத்தவங்க கோரிக்கை வச்சுருந்தாங்க இல்லையா அப்போ இந்த மரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க அவருக்கு ஒப்படைச்சிடுங்க என்னுடைய தோட்டத்தை அந்த மனிதருக்கு கொடுத்து விட்டு அந்த மரத்தை நான் வாங்கிவிட்டேன் அந்த மரத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் ரொர்லா அது தேவையான அந்த மனிதருக்கு நீங்க கொடுத்துடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ நாயகம் சலா அலிசாம் அவங்க சொல்றாங்க அப்போ அபு தஹதார் அலி அல்லாஹான் அவங்களுக்கு வந்து நான் சொர்க்கத்துல பல மரங்கள் இருக்க கண்டேன் என்று பல முறை கூறியவர்களாக சொன்னத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஹதீஸ்ல வந்து வருது இந்த தஹரா அழியலாம் அவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய வீட்டை நோக்கி தன்னுடைய மனைவி கிட்ட போறாங்க மனைவி கிட்ட போய் குருஜியா உம்மு தஹதா உம்மு தகதாவே இந்த தோட்டத்தை விட்டு என்ன பண்ணு வெளியேறு இந்த வீட்டை விட்டு நீ வெளியேறு அப்படின்ட்டு சொல்றாங்க திடீர்னு என்னடா இந்த மனிதர் வந்து வெளியேற சொல்றாரு அப்படின்ட்டு அவங்க மனைவி கேக்கல யோசிக்கல வெளியில் வராங்க அவங்களுடைய கணவர் சொல்றாங்க இது போல் நீங்கள் என்ன பண்ணுங்க சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய மரத்திற்காக என்னுடைய தோட்டத்தை நான் என்ன செஞ்சு விட்டேன் வியாபாரம் செஞ்சு விட்டேன் அப்படின்ட்டு அந்த மனிதர் தன்னுடைய மனைவி கிட்டே சொல்கிறாங்க அப்போ அவங்களுடைய மனைவியுடைய பதில் என்ன தெரியுமா நல்ல சிறந்த வியாபாரத்தை லாபகரமான வியாபாரத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே தன்னுடைய கணவர் சொல்லிட்டாங்களேன்ற ஒரு கட்டளைக்கு என்ன பண்ணுறாங்க கீழ்படிஞ்சு நடக்கக்கூடியவர்களாக அந்த கட்டளை ஏற்று நடக்கக்கூடிய சகாபிய பெண்களை நாம் பார்க்கின்றோம் வரலாற்றை படித்தோம் என்று சொன்னால் நிறைய சகாபிய பன்மணிகள் என்னென்ன தியாகம் செய்தார்கள் என்பதை நம்மால் அறிய முடியும் நபிகளாயகம் செல்லிசாமங்க சொல்றாங்க உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு பெண் ராயத்து அலா தி சௌஜிஹா ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி வீட்டுக்குன்னா தன்னுடைய கணவனுக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது மாமனார் மாமியார் கணவனுடைய சகோதரன் சகோதரிகள் இப்படி எல்லாருக்குமே வந்து பொறுப்பாளியாக இருக்கின்றார் ஓ வலதிஹி அவளுடைய குழந்தைக்கு ராயின் தீஹி இந்த விசாரணை குறித்து நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க அப்போ மனைவியின் கடமை என்பது கணவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிவிடைகளும் சரி அதே போன்று குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளும் சரி மாமனார் மாமியார் நாத்தனார் அதே போன்று அவர்களுடைய உறவுகள் அனைவருக்கும் செய்ய வேண்டிய பணிவிடை என்று எல்லா பணிவிடைகளையுமே இஸ்லாம் மனைவின் மீது சுமத்திருக்கின்றது அப்போ எந்த அளவுக்கு உரிமைகள் கொடுத்திருக்கின்றதோ அந்த அளவுக்கு கடமைகளும் கொடுத்திருக்கின்றது அந்த கடமைகளை சரிவர பேணி என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன் வாகர் தாமனான் இலம் இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ